தம்பி, உனக்கு எவ்வளவு தைரியம்? என் வீட்டுக்கு வந்து இருந்துட்டு ஏன் தம்பி அடிக்க வர்ற? அத்தை, தினம் தினம் இவர் பண்ற அநியாயம் உங்களுக்கு தெரியாது. தெருக்கூத்துக்கு போறேன்னு சொல்லி பரண மேல ஒளிஞ்சிருக்கிற கெடுக்க பார்த்தாரு. நான் உன்னை கெடுக்க பாத்துறேன். சமய கட்டில சாப்பிடும் போது என்கிட்ட என்ன சொன்ன? அவங்களுக்கு அப்புறம் ரூமுக்கு வர நீ சொல்லல. இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க. நீ கவலைப்படாத வடிவு, உனக்கு ஒரு ஆம்பளை தான் தேவையா இருந்தா என்ன நீ கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். அன்பு காற்று இதயோட இருந்தா என்ன நீ ஏத்துக்கிட்ட? இந்த ஊரே கூடி ஒன்னா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். இந்த வீட்டுல மட்டுமில்லடி, எந்த வீட்லயும் ஒரு பொண்ணு இடம் கொடுக்காம எந்த ஆம்பளையும் கதவை தட்டவ மாட்டான், தொடக்கவ மாட்டான். உன் புருஷனை விட்டுட்டு ஏன் தம்பியை வளைக்க பார்த்த? அந்த நேரம் பார்த்து இந்த அப்புறம் முடிச்சுக்கிட்டான். உடனே பிளேட்ட மாத்திர. அடியே, நான் பார்த்துட்டு வந்த கூத்த விட இது ரொம்ப நல்லா இருக்குடி. இந்த வீட்டுக்கு வந்த அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நான் சொன்ன எந்த உண்மையும் உங்க காதல ஏறல. பாரபட்சமாவே பேசிக்கிட்டு வரீங்க. இனிமேலும் நான் இங்க இருந்தா என் புருஷனுக்கு உண்மையானவளா இருக்க முடியாது. அவர் உயிருக்கும் பாதுகாப்பு இல்ல. நாங்க எங்கேயாவது போய் எப்படியாவது பழிச்சுக்கிறோம். அடி படி எச்சுக்கிற நாய, நீ போனா பாபான் வரவேற்க அங்க உரமுறையா காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால கழுத போறாளா போய போயிட்டு வர. இவ கூட போனா வேளா வேலைக்கு சோறாக்கி போட்டு விளக்கு வச்சுதான் பாலை காய்ச்சி கொடுப்பா. ஐயோ, திருடது வம்பா போச்சு. இது முறையில்ல. பயிற்சி பெறும்போது யாரா இருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்திலையும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. முதல்ல செய்யுங்க. தம்பி, தம்பி, கல்லுப்பட்டியில சின்னையா மகன் வீரையன். அடே, நம்ம வீரையே எங்கப்பா இவ்வளவு தூரம்? அது வந்து சரி வாங்க தம்பி, போலாம் வாங்க. பாமா, வாங்க தம்பி. இந்த வீரையா, நான் உங்க அப்பாட்ட ஊழியம் பார்த்தவன். அவர் வாழ்ந்த வாழ்வுக்கு உனக்கு இந்த நிலம் வந்துடக்கூடாது. இது என் வீடு, இன்னை இருந்து இங்க தங்கிக்கங்க. இது என் வளர்ப்பு பொண்ணு, பேர் செண்பகம். இனிமே நீங்க மூணு பேர் என் பிள்ளைங்க. நீங்க இப்ப பாத்தீங்களே நிலம், அது எனக்கு சொந்தமானது. அதுல ஏதாவது விவசாயம் பண்ணி பொழைச்சுக்குங்க. இந்த வீட்டுல நீங்க ஆரம்பிக்கிற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். இத வச்சுக்கங்க. அதெல்லாம் வேணாங்க. வச்சுக்க வீரையா, என்ன வெளியால நினைக்காத. செண்பகம், சொசைட்டில இருக்க மாரிய பண்ண சொல்லி இங்க பால் எடுத்துக்க சொல்லு. வடிவு, ரெண்டு நேரம் பால் ஊத்துற காசை செலவுக்கு வச்சுக்க. பக்கத்துல இருந்து என்ன வேணும்னு வாங்கி கொடு. சரிப்பா. வரட்டுமா? வர. ஓஹோ, வணக்கமா. இல்லடா, அது மனுஷங்கிட்ட மரியாதை குறையுதுன்னு பார்த்தேன். இப்ப எல்லாம் புரியுது. அதெல்லாம் உங்க இடத்துக்கிட்ட வந்துருச்சு. நல்லா இருக்கு.